அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, பணிமய அன்னையினுடைய திருநாளையும் திருச்சபை இன்றைக்கு கொண்டாடி மகிழ்கிறது. பணிமய அன்னையினுடைய நாமம் தாங்கிய உள்ளங்களுக்கும் பாதுகாவலராய்கொண்டு இருக்கின்ற அங்கத்தினர்களுக்கும் திருவிழா கொண்டாடுகின்ற நல்ல நெஞ்சங்களுக்கும் அருள்வாக்கு குடும்பமானது மனதார திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி மகிழ்கிறது. இந்த நாளினுடைய இறை வார்த்தைகளை கேட்டு பயன்பெற உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். திருவெளிபாட்டு ஆகமம் 21 அதிகாரத்திலே தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது செல்வி அமலிபாத்திமா அவர்கள் வாசிக்க கேட்போம். புதிய எருசலேம் என்னும் திருநகர் தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் ஆயத்தமாயிருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிபாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 1-5 முடிய. யோவானாகிய நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன, கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள்தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளிலே பதிலுரை பாடலாக யூதித்து நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த நூலிலே 13 அதிகாரத்திலே தரப்பட்டிருக்கின்ற இந்த வார்த்தைகளை இப்பொழுது பாட நாமும் இணைந்து பாடுவோம். நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. 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 மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும் மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இரவா புகழ் பெற கடவுள் உனக்கு அருள்வாராக. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கான் நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தை 27. உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்ற இறை வார்த்தையை தியானிப்போம். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்காவினுடைய நற்செய்தி 11 27-28 வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்து பெண்ணொருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம்முடைய தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாக இருக்க அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு பணிமை அன்னையினுடைய நாம விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த ஆலயமானது ஆண்டுகள் பல முன்பாகவே நேர்ந்தெளிக்கப்பட்டது என்பதை நாம் அறிகின்றோம். இந்த நல்ல நாளிலே அந்த பணிமய அன்னையினுடைய நாமம் தாங்கிய நல்ல மக்களுக்கு
மனதார வாழ்த்துக்களை அன்போடு பரிமாறுகின்ற நல்ல வேளையிலே மரியன்னையினுடைய வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் நல்லதொரு எடுத்துக்காட்டாக இருப்பதை நாம் உணர்கின்றோம். உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த தாய் பேறு பெற்றவர் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரது இறைவாக்கு ஆண்டவர் மிக அழகாக கூறுகின்றார். கடவுளினுடைய திருவுளத்தை ஏற்று நிறைவேற்றுகின்றவர் அதைவிட உயர்வானவர் என்று சொல்லி, அப்படி என்று சொன்னால் ஆண்டவரை தாங்கியதால் கருத்தாங்கியதால் பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்ததனால் மட்டும் அன்னை மரியாள் சிறப்பு பெற்றவர்கள் என்று சொல்லுவதற்கில்லை. இன்னும் அறையும் கடந்து எப்பொழுது இதோ உமது திருவுளம் உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அந்த வார்த்தையை தன்னுடைய இதயத்திலே தாங்கி அதை கருத்தாங்கிட முற்பட்டார்களோ அதன் பின்னர்தான் இறை மகனாம் இயேசுவை அவர்கள் கருத்தாங்க முற்பட்டார்கள். எனவே தந்தையினுடைய திருவுளத்தை ஏற்று தந்தையினுடைய விருப்பத்தை அறிந்து அவரது வார்த்தையை மனதிலே தாங்கி கன்னி ஒருவள் ஒரு மகனை ஈன்றெடுப்பாள் என்று ஏசையா தீர்க்கதரிசி வாயிலாக ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை உள்வாங்கியதாலேயே அன்றைக்கு காப்ரியேல் தூதர் இந்த செய்தியை மரியாளியிடம் சொன்னபோது, இதோ உமது அடிமை என்று சொல்லி தன்னை முற்றிலுமாக தாழ்த்தினார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே இவர்கள் உயர்வானவர்களாகவே கருதப்படுகின்றார்கள். எனவே யாரெல்லாம் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவு செய்கின்றார்களோ இவர்கள் மரியாளை போலவே பேறு பெற்றவர்கள். இறைவனது திருவுளம் என்ன என்பதை வாழ்விலே கண்டறிந்து தேர்ந்து தெளிந்து அந்த திருவுளத்தை நிறைவு செய்யவே மண்ணுலகிலே நாம் ஒவ்வொருவருமே படைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இறைவா, உமது திருவுளம் என்ன என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள செய்தருளும். அந்த திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே நாங்கள் ஒவ்வொருவருமே அக்கறை கொண்டு வாழ்ந்திட எங்களுக்கு வரம் தாரும். அதனை நிறைவேற்றுகின்ற பொழுது ஏற்படுகின்ற இடர்பாடுகள் இன்னல்களையெல்லாம் தாங்கிக் கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்து அந்த இடர்பாடுகளை தாண்டி சென்று நாங்கள் உமது நல்ல மேலான திருவுளத்தை மண்ணுலைகளை நிறைவேற்றுகின்ற மக்களாக வாழ எங்களுக்கு வரம் தாரும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். அன்னை மரியாளினுடைய பரிந்துரையும் நமக்கு என்றென்றைக்கும் எப்பொழுதும் இருக்கும் என்கின்ற அந்த மேலான உணர்வுகளிலே மரியாள் வழியாக இறைவனது ஆசிரை நாம் நிறைஞ்சுவோம். ஆண்டவரேசு நம் ஒவ்வொருவரையும் நிறைவோடு ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். ஆமென்.